ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்குங்க. டிசி கேகேஆர் 44 ரன் வித்தியாசத்தில் இமாலய வின் பண்ணிட்டுருக்காங்க. கேகேஆர் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா தடப்புடான்னு குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் 1200 கிட்ட இருந்தாங்க 6 புள்ளியில், இப்போ அவங்க ப்ளஸ் ரன் ரேட்டே பார்த்தீங்கன்னா 400 வந்துருச்சுங்க. சிஎஸ்கே டீமுக்கு என்ன பாசிட்டிவாக இருக்கணும், இந்த மேட்ச் வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. டிசி பேட்ஸ்மேன்கள் உரிச்சு எடுத்துட்டாங்க கேகேஆர் போலர்ஸை. ஆடுகளம் கண்டிஷனும் அப்படி தாங்க இருக்குது. இறங்கி அடிங்கடா, அடித்து விளையாடுங்கடா, உள்ளே பூந்து குத்துங்கடான்னு அந்த லெவலில் தான் இருந்துச்சு. எப்படி அடித்தாலும் ஃபோரு பவுண்டரி இந்த மாதிரி தாங்க போச்சு. டக்கு டக்குன்னு பவுலரால் ஒன்றுமே பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஓகேவா, பிச் வந்துட்டு பேட்டிங் பிச் கம்ப்ளீட்டாக. இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ரகானே ஐயா என்னையா பண்ணுற நீன்னு இந்த கிழமனை என்ன பண்ணலான்னா மலையாள பட பெட்டு படத்தில் சேர்த்து விட்டோம்னு வைங்களா, நல்லா தலைவராக இருங்க. 215 ரன்னு சேஸ் பண்ணணும். குழந்தை கூட தெரியுங்க, எல்லா பேட்ஸ்மேன்களும் கேகேஆரில் விளாஸ் விளாஸ்னு விளாசுறாங்க. நம்மளால என்ன பண்ணுறா அப்படின்னா உட்காந்துக்கிட்டாரு. இப்படி ஒரு தடவு அப்படி ஒரு தடவு அடிப்போமா வேணாமா வேணாமா அடிப்போமான்னு ஒரு ட்ராப்பில் ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஆனால் நான் பேட் மட்டும் பண்ணுவேன்னு முன்னாடி வந்து நின்றாப்பில் நம்ம ரகானே அண்ணனுக்கு தம்பி படுத்து ரொம்ப நாளாக ஆச்சுங்க. அந்த கிழவனை கொண்டு போய் ஃப்ரெண்டில் பேட் பண்ண வச்சு கேகேஆர் டீம் தரமட்டமாக்குறாங்க. கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய தவறு நடக்குதுன்னு ஒரு கேப்டனுக்கு தெரியாதா, ரகானேவுக்கு வாய்ப்பு கொடுத்து புகை பண்ணிட்டாருங்க. கேகேஆர் தான் வின் பண்ணியிருப்பாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் இன்டோன்டோட ப்ளே பண்ணாங்க. 14 ஓவருக்கே 130 ரன்னுங்க. இந்த ரகானே கேனத்தனமாக ப்ளே பண்ணி 15 பந்தில் பார்த்தீங்கன்னா 7 ரன்னுங்க. பவர் பிளேவாக அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சிட்டு போயிட்டாப்ல மனுஷன். பட் நமக்கு ஒரு நல்லது பண்ணிட்டாப்ல ரகானே. கேகேஆர் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா தரமட்டத்துக்கு குறைஞ்சிருச்சு. குல்தீப் யாதவ் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. ஒரு 3 விக்கெட் எடுத்தார் சட்டார்படார்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்னை டீம் ஆர்சிபியோட ஃபைட் பண்ணுறோம். இப்போ டிசி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 புள்ளியில் இருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு ப்ளஸ் 6 புள்ளியில் இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய ரன் ரேட் அடி வாங்கியிருக்குன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பெங்களூரோட மோதிரம், பெங்களூர் தக்காளியோட. வேற ஒன்றுமே இல்லைங்க, அந்த டீமில் ஒரு முதுகெலும்பு போயிருச்சு. ஹர்ஷால் பட்டேல் வந்துட்டு பயோபப்பில் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இனி அவர் எப்போ வருவார்னு தெரியாது. அந்த பர்சனல் ரீதியாக போயிட்டாருன்னு வைங்களேன். அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்க. நம்ம வந்துட்டு ஒரு அடுத்து வர 3 மேட்சும் சடார் படார் படார் சடார்னு வின் பண்ணோம்னா சிஎஸ்கே டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே பிளே ஆஃப்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது, அதாவது டாப் 4க்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு. நமக்காண்டி எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா சாதகப்படுத்துகிறாங்க. அந்த சாதகத்தை பிரில்லியண்டாக சாதகப்படுத்திக்கிறனும். அதை நம்ம சென்னை பண்ணுவாங்களா இல்லாட்டினா பூக்கடை பொட்டிக்கடை புடவைக்கடை அட 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 அந்த மாதிரி விட்டுருவாங்களா, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.